அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். சத்தியோதயம் நல்லதே நடக்கும். 19 மினிட்ஸ் 19 டேஸ் இந்த ஒரு அருமையான ஒரு பயிற்சியை இந்த நாளில் நம்ம தொடங்குறோம். நம்ம இன்னைக்கு இந்த பயிற்சி இனிதே நன்றாக அமைய எல்லாம் வல்ல குருமார்களும் எல்லாம் வல்ல இறைவனையும் பிரார்த்தனை செய்து இந்த பயிற்சியை நம்ம தொடங்குகிறோம். இப்போ நம்ம இந்த 19 மினிட்ஸ் 19 டேஸ் பயிற்சியுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாராம்சம்னா என்னென்னா, அது ஒரு சாரம் எசன்ஸ் ஜூஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன, இப்போ நமக்குள்ளே வந்து உள்ளக்கழிவுன்றதை நம்ம யூடியூப்பில் எல்லாமே பார்த்தோம். அந்த உள்ளக்கழிவு நீக்கிறதுக்கான ஒரு 19 நாள் பயிற்சி தான் இந்த பயிற்சி. இந்த உள்ளக்கழிவு அப்படின்றது பேர் உட்பகை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உட்பகை அப்படின்ற ஒரு விஷயமும் உட்கழிவு அப்படின்ற விஷயந்தான் மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்குது. இந்த உட்பகையை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். வருங்காலங்களில் அந்த உட்பகையை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம செய்ய இருக்கக்கூடிய பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, உட்கழிவு, அது உள்ளக்கழிவு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த உள்ளக்கழிவுனா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்க, அதில் ஒரு 120 GB கொண்ட ஒரு மொபைல் ஃபோனில் கெப்பாசிட்டி அப்படின்னா, அதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கும். அப்போ எடுக்கணும் முடிவு பண்ணோன்னே எது தேவை எது தேவையில்லைன்னு இல்லை, எடுத்துகிட்டே இருப்போம் நம்ம இல்லைங்களா. ஒரு காலகட்டங்களில் என்ன ஆகுனாக்கா, அந்த 120 GB நமக்கு ஃபில் பண்ணிவிடுவோம். நமக்கு ஒரு சிச்சுவேஷனில் நமக்கு தேவையான ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, அப்போ என்னவும் மெமரி ஃபுல் அப்படின்னு காட்டும். அப்போ மனித மூளைக்குள்ளே அப்படி மெமரி ஃபுல் அப்படின்றது காட்டாது. நிறைய ஃபோட்டோஸை மாதிரி நிறைய தாட்ஸை நம்ம உள்ளுக்குள்ளே சேமித்து வைக்கும் பொழுது, அது தேவையானது தேவையில்லைன்றது பிரிக்காமல் எல்லாத்தையும் ஒரே ஃபோல்டரில் நம்ம போட்டு வச்சுருக்கிறதுனால, நமக்கு தேவைக்கு ஏற்ப நல்ல விஷயங்கள் நமக்கு வராது. இப்போ எக்ஸாமில் உட்காந்து எழுதிட்டு இருக்கும்போது பார்த்துருப்போம், நம்ம எக்ஸாமில் எழுதும் போது நமக்கு ஆன்சர் படிச்சிருப்போம் தெரியும், ஆனால் வராது, வெளியே வரல. காரணம் என்னன்னாக்கா, அந்த உள்ளக்கழிவு உட்கழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கழிவு நமக்குள்ளே இருக்குது. இதெல்லாமே அந்த கழிவுகள் வெளியே போனோன்னே நீங்கள் ஒரு புதிய ஒரு மனிதனாக உருவாக போகிறீங்க. ஒரு புதிய ஒரு பிறவி எடுத்ததுடைய ஒரு தாக்கம் உங்களுக்குள்ளே தெரியும். இதுதான் அந்த பயிற்சியுடைய ரிசல்ட். அப்போ இந்த உள்ளக்கழிவு வந்துச்சு என்ன நடக்கும் அப்படின்னா, 3 விதமான விஷயங்கள் நடக்குது. ஒன்று ஃபிசிக்கல் பெயின், மென்டல் பெயின், எமோஷனல் பெயின் அப்படின்ற 3 பெயினை நம்ம சந்திக்கிறோம். 3 தடைகளை சந்திக்கிறோம் நம்ம. அது என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு தடை நமக்குள்ளே ஏற்படக்கூடிய எண்ணத்தினால் ஏற்படக்கூடிய தடை, உடலினால் ஏற்படக்கூடிய தடை, ஃபஸ்ட்டு தடை. இப்போ பாருங்கள், நீங்கள் தூங்கி எழுந்தணும், காலையில் 6 மணிக்கு எழுதணும்னு நினைப்பீங்க. கொஞ்ச நேரம் தூங்கினா என்ன அப்படின்றது தடை தானே, கரெக்டு தானே. அப்புறம் இன்னிலிருந்து இந்த வேலையை செய்யக்கூடாது, இந்த கட்டப்படத்தை விட்டுருன்னு நினைப்போம், அந்த கட்டப்படத்தை மின்னும் தொடங்கும், என்ன காரணம், அதுவும் ஒரு தடை. நமக்குள்ளேயே எண்ணங்கள் நிறைய தடை பண்ணது. இங்கே போகலான்னு நினைப்போம், போக வேணான்னு தள்ளி போடுவோம். இந்த வேலையை 10 மணிக்கு முடிப்போம்னு நினைப்போம், 10 மணி தானே, 11 முடித்தா என்ன அப்படின்னு தள்ளி போடுவோம். இதுவும் தடை. உடலினால் வரக்கூடிய தடை என்னது, பெயின், பாடி பெயின், அது இதுவும் தடை. இதுவும் தடை தான். போகலான்னு நினச்சிட்டு இருப்போம், உடம்புலாம் அசௌகரியமாக இருக்குது, உடம்பெல்லாம் வந்து பார்த்தீங்க டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமெண்ட் பண்ணுவோம், அதை என்ன பண்ணுவோம், விட்டுடுவோம். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு தடை. ரெண்டாவது தடை என்னென்னாக்கா, சக மனிதர்களால் ஏற்படக்கூடிய தடைகள். இப்போ என்னென்னா, அந்த உட்கழிவு நமக்குள்ளே இருக்கிறதுனால, முதல்ல எண்ணங்கள் நம்மளை தடை பண்ணுது, அடுத்தது உடல் நம்மளை தடை பண்ணுது. ரெண்டாவது தடை என்னென்னு பார்த்தோம்னாக்கா, சக மனிதனால் வரக்கூடிய தடை. நம்மளை பற்றி தப்பாக பேசுவான், தப்பாக நினைப்பான், நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இப்போ பிடிச்சவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, நமக்கு பிடிக்காத நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நம்மளை தள்ளி வைப்பாங்க. இதில் ஏன் நம்மளை பற்றி அவன் பிடிக்க மாட்டாங்க, நான் என்ன பண்ணேன் அவங்களாம் அப்படின்னு, நம்ம ஒன்றுமே பண்ணல ஆனால் நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பேசாமல் நின்றுக்கொண்டு கூப்பிட்டு வந்து சாப்பாடு போடுவான், நம்ம பசிக்கு நினச்சிட்டு கேட்குறவனு சாப்பாடு போட மாட்டான். இதில் என்ன காரணம் அப்படின்னா, சக மனிதர்களால் வரக்கூடிய தடைகள். நம்மளை தான் சில சக மனிதர்களுக்கு நம்மளை மேலே ஒரு வெறுப்பை ஏற்படுத்துது. அது காரணம் என்னென்ன, உட்பகைகளும் உட்கழிவும் தான் காரணம். இப்போ நம்ம பார்க்குறது உட்கழிவு. இந்த உட்கழிவுனால தான்
சக மனிதர்களால் வரக்கூடிய தடைகள். நம்ம பண்ணலாம்னு எந்தோ போயிட்டு இருப்போம். அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, ஒரு நல்ல படத்துக்கு போலாம் கிளம்பிட்டு இருப்போம், அதுல ஒண்ணுமே இல்லப்பா, நல்ல ஹோட்டல்ல உள்ள போவோம் அங்கேயே போற அப்படின்னுவாங்க. இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அதெல்லாம் பார்த்து பண்ணுப்பா. இப்படி நம்மள எல்லாமே சக மனிதன் நமக்கு தடையா இருக்கான். இது காரணம் தெரியுங்களா? மோட்டிவேஷன் வராத காரணம் அவங்க இல்ல நம்ம. இதை கழிக்கிறதுக்கு இந்த பயிற்சி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது நேச்சுரல் இயற்கை தடை. இயற்கை நம்மளை தடை பண்ணிட்டு இருக்குதுங்க, சும்மா இல்லை. நீங்க ஒரு காரியத்துக்காக கிளம்புறீங்க, அந்த கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா காத்தடிக்கும், மழை வரும், வெயில் அடிக்கும், சியோசனைகள் நமக்கு, தட்பவெப்பநிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை. நம்ம எத்தனை காரியங்களை தடை பண்ணியிருக்கோம் பாருங்க. இன்றைக்கி அங்கே டிராஃபிக் ஜாம், போகக்கூடாது. அந்த பக்கம் குழி வெட்டி போட்டிருக்காங்க, போகக்கூடாது. இப்படி நம்மளே தடை பண்ணி போகிறோமா இல்லையா? அப்போ அதெல்லாமே காரணம்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதான் தடையாக நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கு. நமக்கு தெரியாத ஒரு தடைகள் ஏற்பட்டிருக்கு. அப்போ மூன்று தடைகள், எண்ணத்தினாலும் உடலினாலும் வரக்கூடிய தடைகள், சக மனிதர்களால் வரக்கூடிய தடைகள், இயற்கையால் வரக்கூடிய தடைகள், மொத்தம் வந்து மூன்று தடைகள் இருக்குது. இந்த மூன்று தடையும் அதுவாக நடக்கலை, நம்மளை ஏற்படுத்திக்கிட்டோம். ஏன் நம்மளை ஏற்படுத்திக்கிட்டோம்? நம்மளை ஏற்படுத்திக்கிற காரணம் உட்கழிவு, உள்ளக்கழிவு நிறையா ஆனனால நமக்கு நாமே தடை, நமக்கு சக மனிதனால் தடை, நமக்கு இயற்கையினால் வரக்கூடிய தடைகள். இந்த மூன்று தடைகள் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்குது. இப்போ எண்ணத்தை தடைகளில் மாற்ற முடியுமா? உடல் தடையை மாற்ற முடியுமா? சக மனித தடையை மாற்ற முடியுமா? இயற்கை தடையை மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். அப்போ எதை மாற்ற முடியும்? உள்ளக்கழிவை மாற்ற முடியும். இந்த உள்ளக்கழிவை மாற்றுறதுக்காக தான் இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, இத்தனை பேர் இதை பார்த்துட்ருக்கீங்க. இந்த பயிற்சி நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி ப்ராப்பராக இந்த கழிவை வெளியே அகற்றிக்கிட்டிங்கன்னா இனிமேல் எண்ணத்தடை, உடல் தடை இது இரண்டும், அடுத்தது சக மனிதனால் வரக்கூடிய தடைகள் இதுவும், இயற்கையால் வரக்கூடிய தடைகள், இந்த மூன்று தடைகளும் கண்டிப்பாக அகன்று உங்கள் வாழ்க்கையில் வளமும் வெற்றியும் 100% வந்து சேரும். நம்பிக்கையோடு இந்த பயிற்சி தொடங்குங்கள். 19 நாளும் விடாமுயற்சியோடு பண்ணுங்கள். காலையில் நம்ம 6:30 ஆரம்பிக்கிறோம், பயிற்சியை முடிக்கிறோம், ஒரு 6:30 முடிச்சுட்டு நம்ம வேலையை பார்க்க போகிறோம். எந்த சலுப்பும் நமக்கு வராமல் இருக்கணும். ஃபஸ்ட் டேலேருந்து செகண்ட் டேலேருந்து அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே பார்த்தீங்கன்னாக்கா கழிவுகள் வெளியே போக நீங்கள் ஒரு 5:30 எழுந்திரிச்சு தயாராக உட்காந்துடுவீங்க. அந்த முதல் தடை நீக்கத்தை, எண்ணத்தடை நீக்கத்தை நீங்கள் நாளையிலேருந்து பார்க்க போகிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க, எல்லாருமே பார்த்துட்டு பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிறத நீங்கள் உற்சாகமாகிடுவீங்க. இது என்ன பயிற்சி அப்படின்னா பிராண பிரணவ தியானம்ன்றது பண்ணுறோம். அது எப்படி பண்ணணும் நிறைய பேர் தெரியாது, புதுசாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இந்த பிராண பிரணவ தியானத்தை வந்து பார்த்தீங்கன்னா நேராக அமர்ந்துக்கணும், தலையை வந்து சற்று மேல் நோக்கி இருக்க மாதிரி இருக்கணும். உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய மூச்சுக்காற்று மீது இருக்கட்டும். மூச்சுக்காற்று உள்ளே செல்லும் பொழுது ஓம் அப்படின்னு சொல்லிட்டே மனசுக்குள்ளே சொல்லிட்டே இருக்கணும். மெதுவாக அந்த இம் லைட்டை இம் அப்படியே இழுத்து இந்த அப்படியே மெதுவாக வெளியிட்டுருணும். ஒரு ட்ரிப் தான் ஓம் சொல்லணும். அப்போ மூச்சுக்காற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷத்துக்கு 15 சுவாசம் நம்ம எடுக்கிறோம், ஒரு மணி நேரத்துக்கு 900, 24 மணி நேரத்துக்கு 21,600 சுவாசம் நம்ம எடுக்கிறோம். இதுதான் நம்முடைய சுவாசத்துடைய அளவு. அப்போ நம்ம உள்ளே இழுக்கும் பொழுது காற்றானது எப்படி இருக்கணும் அப்படின்னா மெதுவாக இழுத்துட்டு மெதுவாக வெளிவிடணும். கவனம் வந்து மூச்சு காற்று மீது இருக்கணும். ஓம் வந்து உள்ளே போகும்போது ஓம் சொல்லிட்டு அப்படியே வெளிவரணும். இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் பண்ண பண்ண இது ப்ராக்டிஸ் ஆகிடும், வேறு ஒன்றும் பயிற்சியில் எதுவுமே இல்லை. அப்பப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு 19 நிமிஷம் இந்த தியானம், நீங்கள் அமைதியாக உட்காந்து இதை கேளுங்க. ப்ளீஸ் ரிலாக்ஸ்ன்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக உங்கள் கண்களை திறந்துக்கலாம். இதுதான் இந்த பயிற்சியோடைய விதிமுறைகள். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.
உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய மூச்சுக்காற்றின் மீதே இருக்கட்டும். உங்களுடைய மூச்சுக்காற்றானது இயல்பாக இருக்கட்டும்.
உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய மூச்சுக்காற்றின் மீதே இருக்கட்டும். உங்களுடைய மூச்சுக்காற்றானது படிப்படியாக நிதானம் அடைவதை உங்களால் உணர முடிகின்றது.
ப்ளீஸ் ரிலாக்ஸ். சத்யோதயம் நல்லதே நடக்கும்.